Namaskar. Agila Bharathi Santa Samatha Nadathuna Dakshina Bharatha Sanyasa Sangamathina enna thodakkam kurichirikkukayanu. ഇന്ന് നാളെയുമായി രണ്ടു ദിവസമാണ് അനന്തപുരി ഈ മംഗളകർമ്മം നടക്കുക. ഇന്ന് രാവിലെ ചേങ്കോട്ട് കോടത്തു നിന്നും സന്യാസി ശ്രേഷ്ഠന്മാരെ ഘോഷയാത്രയുടെ അകമ്പടിയോടുകൂടിയാണ് ഇവിടേക്ക് എത്തിച്ചത്. അങ്ങനെയാണ് ചടങ്ങ് ആരംഭിച്ചത്. നിരവധി സന്യാസി ശ്രേഷ്ഠന്മാർ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. നമുക്ക് അവരുടെ വാക്കുകളിലേക്ക് പോകാം. അഖില ഭാരതീയ സന്ത് സമിതി இந்த மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அகில பாரத சந்த் சமிதியினுடைய சங்கமம் கேரளாவத்திலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் மற்றும் கேரளா கர்நாடகாவிலிருந்தும் மூன்று மாநிலங்கள் சங்கமம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நடைபெறும் இடம் திருவனந்தபுரம் செங்கோட்டுக்கோணம் ராமதாஸ் மிஷன்ஸ் ஆசிரமத்தில் இன்றைய தினம் மூன்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்க குருமார்கள் அனைவரும் குருமா சன்னிதானங்களும் இன்றைய தினம் இங்கே சங்கமமாயிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் இந்த தமிழகத்தில் வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக குருமார்கள் குறைந்தபட்சம் ஒரு 175 நபர்கள் மகா சன்னிதானங்களும் குருமார்களும் இங்கு இந்த சங்கமத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் தமிழகத்தில் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மகா சன்னிதானங்களும் குருமா சன்னிதானங்களும். அந்த வகையில் இந்த தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளும் கர்நாடகாவில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளும் கேரளாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சாது சன்னியாசிகளுக்கான என்னென்ன பிரச்சனைகளும் இந்து தர்மத்திற்கான என்ன பிரச்சனைகளும் அத்தனையும் கூடி பேசி இந்த சங்கமமானது முடிவெடுக்க இருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது அகில பாரத சந்த் சமிதியினுடைய நேஷனல் செக்ரட்டரி ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த கூட்டமைப்பானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மகா சன்னிதானங்களும் குருமா சன்னிதானங்களும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு இயக்கமாகவும் அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இந்து தர்மத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த அகில பாரதிய சந்த் சமிதி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விழாவினிலே மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு சாது சன்னியாசிகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த அதுவும் தீர்க்கப்படுவதற்கான சங்கமாக இது செயல்படுகின்றது. இன்னொன்று காரணம் நம் தர்மத்தை காப்பாற்றக்கூடிய மகா குருமா சன்னிதானங்களும் சித்தர்மார்க்கு வரக்கூடிய அனைத்து மகா குருமார்களும் பல வழிபாட்டில் இருக்கக்கூடிய நம் இந்து தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் நம் இருக்க வேண்டும் என்பதற்கான அதில் எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படாமல் இருப்பதற்காக மகா சன்னிதானங்கள் அனைத்துவரையும் கூடி பேசி இந்த சங்கமத்தில் ஒரு முடிவெடுத்து மிகப்பெரிய வலுவான ஒரு இயக்கமாகவும் அதை இந்து தர்மத்திற்காகவும் சமர்ப்பணம் பண்ணுவதற்காகவும் இந்த சங்கமம் அகில பாரத சந்த் சமிதி நடத்தும் இந்த சங்கமத்தை நாம் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நம் தமிழகத்தில் நிறைய இப்போ சன்னிதானங்கள் வந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது பூரா நமது தொலைக்காட்சியான நேரடி ஒளிபரப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது நமது அகில பாரத சந்த் சமிதியினுடைய ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் நேரடியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தத்மியா என்ற வீடியோ கேரளாவில் 24 மணி நேரமும் அதாவது எப்பொழுதெல்லாம் மானானுடைய விழாக்கள் நடைபெற்று கொண்டிருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் நேரடி தொலைக்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகை புரியவில்லையே என்பதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. ஏனால் நாமும் இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வகையில் நாளைய தினம் பௌர்ணமியாக இருக்கின்ற காரணத்தால் மகா குருமா சன்னிதானங்களும் குருமார்களும் வர இயலாமல் இந்த இருக்கின்றார்கள். அந்த வகையில்
அவர்களுக்கு நேரடியாக இங்கே என்ன நடக்கின்றது, என்ன முடிவெடுக்கின்றார்கள், ஒவ்வொரு குருமார்களும் என்ன விஷயத்தை சொல்கின்றார்கள் என்ற வகையில் இந்த ஒளிபரப்பானது தயமையா தத்துமையா என்ற டிவி நமக்கு ஒளிபரப்பை கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அனைவரும் கண்டு மேலும் மேலும் இதில் வாய்ப்பினை தந்த அத்தனை மகா சன்னிதானங்களுக்கும் இந்த இந்த இத்தனை குருமா சன்னிதானங்களும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த அகில பாரதிய சந்த் சமிதி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டேன். இன்றைய தினம் மகா சன்னிதானங்களானது அகில பாரத சன்னியாசி சங்கத்தில் இருந்து நேஷனல் செக்ரட்டரியும் பிரசிடென்ட் ஆஃப் அயோத்தியா பிரசிடென்ட் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் அவர்களும் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். நாளைய தினம் கவர்னர் அவர்கள் சரியாக 11 மணி அளவிலே இந்த விழாவுக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து சன்னிதானங்களும் கூடி பேசி நாளைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் தாங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒத்துழைப்பு அகில பாரத சந்தினுடைய ஒத்துழைப்பும் நல்கும் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.